லக்ஷ்மி, இந்த பணத்தை வீட்டில் வேமா? அம்மா, இந்த பணத்தில் கஜாவுக்கு ஒரு சட்டை வாங்குறம்மா. இப்போ அதுக்கு அவசரம் என்னம்மா? முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும். என்னை பற்றி விடுங்கம்மா. பாவம், உடம்புல சட்டை இல்லாமல் அவன் எப்படி இருக்கான் பாருங்க. முதல்ல அவனுக்கு சட்டை, அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். ம், கேட்டிங்களா உங்கள் பொண்ணு பேசுகிறத? இப்படி இருந்த உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தான். போகட்டும் விடுறி, பாவம் அவன் மட்டும் உடம்புல சட்டை இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு இருப்பான். நான் உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, எனக்கு புத்தி இல்லை. முதல்ல சாப்பிடுங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆவும் ஒன்று ஆகாயத்தை பார்த்துடுங்க. லக்ஷ்மி. என்னம்மா? சாப்பிடவாம்மா. டெய்லர் கடைக்கு போன கஜா இன்னும் வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. அவன் வந்துருட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்றோம். உன் தம்பி உடம்புல சட்டையை பார்க்காம உனக்கு தூக்கம் கூட வராதே. அக்கா, அக்கா. என்ன இவ்வளவு நேரமாச்சு? நீ வரலையேன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அக்கா, டெய்லர் கடையில ரொம்ப கூட்டமா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தா. என்னடா இது? அவனை சட்டை தைக்க சொன்னா ஜாக்கெட் தைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவன் தைக்கலக்கா, நான் தான் தைக்க சொன்னேன். நீ தைக்க சொன்னியா? ஆமாக்கா. என் உடம்புல துணி இல்லைனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தா எல்லாரும் பாக்குறாங்கக்கா. அதான் பரவாயில்லன்னு சட்டைக்கு பதிலா ஜாக்கெட் தைக்க சரியா? யார் இந்த பொண்ணு?
நம்ம வீரியம் பொண்ணு பேரு மகாலட்சுமி. வணக்கம் பூசாரி ஐயா. நமஸ்காரம். நீங்க எங்களை வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. பக்கத்து ஊர் நாட்டாபியான சுந்தரமூர்த்தி நம்ம கோவிலுக்கு வந்தப்போ உங்க பொண்ணை பார்த்தார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்க என்ன சொல்ல போறீள்? அவங்க அந்தஸ்து எங்க, எங்க அந்தஸ்து எங்க? எத்தனையோ வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஜமீன் கேஸ் விஷயத்துல தீர்ப்பு அவருக்கு சாதகமா தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் உங்க பொண்ணை பார்த்ததுனால தானே இந்த முடிவுக்கு வந்திருக்கார். இந்த நல்ல விஷயத்த சொல்லத்தான் உங்களை வர சொன்ன. பொண்ணே வந்துட்டா, நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அம்மா லக்ஷ்மி, நீ உண்மையிலேயே மகாலட்சுமி தான். பக்கத்து ஊர் சுந்தரமூர்த்தி உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். உன் அபிப்பிராயம் என்ன? மௌனம் அங்கீகாரத்தின் சம்மதம். கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடலாம். சாவித்ரி, டைம் ஆயிடுச்சு, பொண்ணு அனுப்ப வேண்டாமா? என்ன இதெல்லாம்? லக்ஷ்மிக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு பைத்தியம். அவங்க இருக்கப்பட்டவங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களா? அவங்க என்னதான் பணக்காரங்க ஆனாலும் நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லையா? பிறந்த வீட்டுல இருந்து அவளை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு என் மனசு ஒத்துக்கலங்க. போகட்டும் விடு, உன் பொண்ணையே கேளு, அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன். லக்ஷ்மி. அம்மா, நான் என்ன கேட்டாலும் தருவியா? என்னம்மா அப்படி கேக்குற? உன்னை விட எங்களுக்கு எது வசதி? நீ புகுந்த வீட்டுக்கு சிரிச்ச முகத்தோட போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஒரு நிமிஷம். என்ன லட்சுமி? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் உயிருக்கும் மேலானது ஒன்று இருக்கு. அதை என் கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா? உனக்கு எது பிடிக்குதோ அது எனக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வா. இவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டா இவனையும் என் கூட கூட்டிட்டு வரங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கஜா, இன்னையிலிருந்து இவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்ல, உனக்கும் இவர் தான் கடவுள். அதனால அவர் சொல்ற பேச்சை நீ தட்டவே கூடாது. மாமா சொன்ன சரி. கஜா, கஜா, ஐயோ இவன் எங்க போயிட்டான்? யார தேடுற லக்ஷ்மி? வேற யார? உங்க அருமை மச்சானதா? கஜாவியா? எதுக்கு? எதுக்கா? நம்ம கோவிலுக்கு போனோம், இது வரைக்கும் அவன் எங்க இருக்கானே தெரியல. கொஞ்சமாவது அவனுக்கு பயம் இருக்கா பாருங்க உடம்புல. எங்க போறான், என்ன பண்ணுவான்னு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? ஏதாவது வேலையா போயிருப்பான், வந்துருவான். விடு, போத, நிறுத்துங்க. நீங்க குடுக்கற இடத்துலதான் அவன் இப்படி. என்னடா இதெல்லாம்? மாமா, உனக்காகவும் அக்காவுக்காகவும் இந்த வண்டி. பீமா, அக்காவுக்கும் மாமாவுக்கும் வணக்கம் சொல். எனங்க, இந்த நேரத்துல கீதாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்க? பரிச்சலாம் முடிஞ்சிடுச்சுல, சீக்கிரம் வந்துருவா. என்ன கஜா? மாமா சொன்னா சரி, நீ வாக்கா. போகலாம்.
வணக்கம். உங்க தெய்வம் நல்லா இருக்கு. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் பிரசாதியா. கனகம்மா ஊருக்கே தெரியறதுக்கு ஒரு படி மேல. சரி வண்டி. ஐயோ என்ன கீதா இது? என்னாச்சு? போலாம். நீ பேசுறதெல்லாம் அதுக்கு புரியுமா? என்ன யாருன்னு நினைச்ச? வா வா வீட்டுக்கு போலாம். மாமா என்ன ஏத்தி விடுங்க. விட்டான வச்சுக்க, வண்டி ஏத்தி விடணுமா? நீயே உட்காரு போ. அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பரிட்சை ஒழுங்கா எழுதுறியா? ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவேன். அட என்ன அப்படி கேட்டிட்டீங்க? என் மாமா பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகாம வேற யாரு பாஸ் ஆவாங்களா? ம், சீக்கிரமா ஆர்த்தி எடுங்க. ஆடாம இல்ல. இனி திரும்பி பார்க்காம நேரா வீட்டுக்குள்ள தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் கீதா மேல விழுந்திருக்கு. அந்த திருஷ்டி போறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். அக்கா நீ உள்ள கூட்டிட்டு போனாச்சு. நீங்க கஷ்டப்பட்டு முடிஞ்ச சாராய் கடைய மறுபடியும் திறந்துட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உதவி பண்றேயா? நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு வழிகாட்டணும் ஐயா. கஜா மேடம் நீ இங்கே இரு.
போகுது ஐயா. மன்னிச்சிருக்கியா, மன்னிச்சிருக்கியா, நான் இந்த கேவலமான வழி இஷ்டப்பட்டு செய்யல. அந்த இன்ஸ்பெக்டர் தான் எங்களை பயமுறுத்தி இந்த வேலையை செய்ய வைக்கிறான். இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் இல்லாத பொல்லாத கேசெல்லாம் சுமத்தி உள்ள தள்ளிடு வேணும். மிரட்டா ஐயா, மிரட்டா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மனசாட்சிக்கு விரோதமா இப்படி. என்னங்கடா வேலையை பார்க்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க போங்க. இன்ஸ்பெக்டர், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே சட்டவிரோதமா செயல்படக்கூடாது. யோ, உன் அறிவுரெல்லாம் இங்க வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வா. இது பாருங்க, நீங்க பண்றது தப்பு, இதனால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தானே, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா? இன்ஸ்பெக்டர், இது பாருங்க, வேணாம். ஏன் சும்மா கத்திக்கிட்டு இருக்க? வேணும்னா ரெண்டு பாட்டில் தரேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஜாலியா அடி. வழியில குறுக்க வராத, புரியுதா? போயா, போய் வேலையை பாருயா. நாட்டிய கலை மாமணி சிந்தாமணியின் நாட்டியத்தை காண வந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். ஆ
சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கக்கழகுதான் கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கக்கழகுதான் கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா. மணி மணி கண்ணின் மணி, மணி மணி பொண்ணு மணி, மணி மணி சின்ன மணி, மணி மணி சிந்தாமணி. ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கட்டழகுதான் கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா. புதுசா காட்டி காட்டி சொல்ல வேணா வாடி வாடி நீ சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கட்டழகுதான் கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா. மணி மணி கண்ணின் மணி, மணி மணி பொண்ணு மணி, மணி மணி சின்ன மணி, மணி மணி சிந்தா மணி. ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கட்டழகுதா கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா. தினசா புதுசா காட்டி காட்டி சொல்ல வேணா வாடி வாடி நீ சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கட்டழகுதா கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா வா வா. மணி மணி கண்ணின் மணி, மணி மணி பொண்ணு மணி, மணி மணி சின்ன மணி, மணி மணி சிந்தா மணி. ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ சிங்காதி சிங்காதி வா, ஓ கட்டழகுதா கண்ண பறிக்கும் சூப்பர் சூப்பர் வா. ஐயோ யோ யோ இன்ஸ்பெக்டர், நீ சொன்னப்ப நான் நம்பலைய. அட, இந்த ஊர் ஜனங்க இவ்வளவு ஜொல்லு பாட்டீங்களா? இது வெறும் ஆரம்பம்தான் ருத்ரா. இந்த ஊர் ஜனங்களை வச்சு நீ லட்சக்கணக்க சம்பாதிக்கலாம். அதனால தான் உன்னையும் தங்கச்சியையும் இங்க வர வச்சேன். அது சரி இன்ஸ்பெக்டரே, இதுக்கு இந்த ஊர்ல யாரும் குறுக்க வரமாட்டாங்களே. அட, நீ ஒருத்தன் எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்ட. இந்த ஊர்ல என்ன மீறி எதுவுமே நடக்காது. இங்க நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. எனக்கு அது போதும் யா. சிந்தாமணி,
நான் யாருன்னு தெரியுமா? மவன உடம்பு எப்படி இருக்கு? நல்லதா இருக்குது. என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? சூரக்கோட்டை ஜமீன்தார் துரைசாமி. ஒரு அடி உட்டால வச்சுக்க செவல் அவ்வளோ. நான் யார் தெரியுமா? வீராபுரம் அழகரச. அவ முழங்கால அளவு இல்ல உன் முகத்துக்கு. அவ கேக்குதா? நான் தூக்கி எரிஞ்ச மாலை உங்க கழுத்துலதான் விழுந்தது இல்ல? அது அது எப்படி விழுந்துச்சுன்னா. வெளியே போ, வெளியே போ. என் காட்டுல மழை. மணி, சிந்தாமணி. என் பேரு வீராபுரம் அழகரச. எல்லாரும் என்ன அழகுன்னு கூப்பிடுவாங்க. அழகரசனா? மூஞ்சியும் மொகர கட்டையும். உள்ள போகாதுல்ல. ஒரு தடவை நான் வச்சு பாக்குறேன். ஆமா. சும்மா வலு 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 வலுன்னு இருக்கே. முதல்ல இந்த வரல ட்ரை பண்ணுவோம். என்ன ஆச்சு? வலிக்குது. போட போட சரியாயிடும். உள்ள போட்டேன் மோதிரத்தை. உன்ன மாதிரி அழகரசிக்கு இந்த மோதிரம் ஏமாத்திரம். நீ மட்டும் ஊன்னு சொன்னா என்னுடைய வீடு வாசல் சொத்து சொகம். அது மட்டும் இல்ல, நான் என்னைய எழுதி கொடுத்துறேன். சாப்டர் முடிஞ்சு போச்சுடானே. ஆனா ஒன்னு மட்டும் சொல்ற சிந்தாமணி, நீ இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. நீ மட்டும் இங்கேயே இருந்தனா ஜஞ்சனக்க ஜஞ்சனக்கு ஜா, ஓ சிஞ்சனுக்கு சிஞ்சனுக்கு ஜா அப்படின்னு பா. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி இந்த பொண்ணு நடனா இவங்கிட்ட விழுந்துட்டாளே. மாமா, மாமா. கீதா, நான் இங்க இருக்கேன். என்ன கலங்கத்துல எங்க கிளம்பிட்ட? மாமா, நான் தாத்தா வீட்டுக்கு போகணும். என்ன கூட்டிட்டு போ. இப்பவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா. கீதா, நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் இன்னைக்கு என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும்னா பொறுமையா அப்புறம் போலாம். கஜா. ஆ, சொல்லுங்க மாமா. அந்த வேலையில முதல்ல நிறுத்திட்டு கீதாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, கீதா. என்ன மாமா? தாத்தா வீட்டுக்கு போறோம் சொன்னல, வா போலாம். ஐயோ வேண்டாம் மாமா, விடு. உனக்கு தான் நிறைய வேலை இருக்கு, நீ அதை பாத்துக்கோ. வேலை கிடக்குது, வேலை கழுத. நீ போறோம்னு ஆசைப்பட்டல, வா போலாம். என்னடா, சரி சரி உன்னையும் கூட்டிட்டு போறேன் மாமா. என்ன கீதா? வண்டி வேண்டாம் மாமா, உடம்பெல்லாம் புண்ணா போயிடும். அப்ப இதுலதான் போறது? ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சரி வா போலாம். கஜா, எங்கட போற? அதாமாமா, நீங்க தான். அது ஒண்ணுலப்பா, மாமா தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரா? அதான் நாங்க கிளம்பிட்டோம். நான் சொன்னா? மாமா, நீங்க இப்பதான் வரீங்களா? பாருங்க மாமா, கீதாவ உங்களை மாதிரியே பேசி என்ன முட்டாளாக்கிட்டா. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறா. அப்பா ப்ளீஸ் பா, தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. மாமாவ கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரி பரவாயில்ல, கூட்டிட்டு போ. சரி மாமா. கீதா, தாத்தாவையும் பாட்டியையும் இன்னிக்கே பார்க்கணுமா? அப்புறம் பார்க்கலாம்ல. அது இல்ல மாமா, சிட்டில இருந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் Dress எடுத்துட்டு வந்திருக்கேனா, அது அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுவா மேட்டர்? தாத்தாக்கும் பாட்டிக்கும் துணி கொண்டு வந்திருக்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரல. உனக்கும் ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. பேண்ட் சட்டையா? நீ இனிமே அதுதான் போட்டுக்கணும். இந்த வேஷ்டி எல்லாம் கட்ட கூடாது. என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல. ஏய் கீதா, ஐயோ ஏய் விடு. சொல்ல சொல்ல கேளு கீதா. வேண்டாம்.
ஏன் மாமா வண்டி நிறுத்திட்ட? அது நீ பின்னாடி உட்கார்ந்த வேலைக்காகாது, நீ முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடியா? வாவ், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. முதல்ல இறங்க சொல்றேன், மாமா. என்ன கீதா? நடக்க முடியாது மாமா, என் காலெல்லாம் வலிக்கும், என் செல்லம் இல்ல, சைக்கிள்ல கூட்டிட்டு போ. அரஞ்சனா, உனக்கு இதே வேலையா போச்சு, சைக்கிள் எல்லாம் முடியாது, நடந்தே வா. மாமா, என்ன என்னது? கோல் ட்ரிங்க். அந்த கலர் தண்ணியா? அதெல்லாம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும், சும்மா நச்சிருக்காம வா. மாமா, நீ சுத்த கஞ்சி பிசினாரி, ஒரு 10 ரூபாய் செலவழிச்சா உன் தாத்தா சொத்துன்னு கரைஞ்ச போயிடும். என் தாத்தாவோட சொத்தம் கரைஞ்சு போயிடாது, நான் இப்படி வைத்த கட்டி வாய கட்டி பைசா பைசாவை சேர்த்து வைக்கிறேன்னு யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எதுக்கு? உன்னை கட்டிக்கு போறவன் இருக்கானே, அதான் அந்த புண்ணியவாம், உன்னோட புருஷன். உனக்கு 3 வேளையும் சோறு போடணும்ல, அதுக்காக தான். ஓஹோ, என்ன கட்டிக்கு போறவன் என்ன 3 வேளையும் மேய்க்கணுமா? இரு இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். கீதா, நீ உள்ள போ, நான் இப்ப வந்துடுறேன். தாத்தா. பாட்டி. யாரு? பாட்டி. பாட்டி. பாபா, 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 பா கீதா. எப்படிமா இருக்கு? எப்ப வந்த? 2 நாள் ஆச்சு பாட்டி. 2 நாள் ஆச்சு? ஆமா, மாமா கூட்டிட்டு போ போன்னு அடம் பிடிச்சா இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ எப்பவுமே இப்படிதான். சரி விடு, வந்துட்டல்ல. இன்னைக்காவது கூப்பிட்டு வந்தா இல்லையா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேமா, உட்காரு. தாத்தா, இது உங்களுக்கு. அப்படியா? பாட்டி, இது உங்களுக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தியே. வெறும் முத்தம் தானா? சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா? உனக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். லட்டுவா? என்ன அப்படி பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கடி? அந்த செவத்து மேலங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் தங்கம் கீதா, இந்த என் தோள்லயும் மார்பிளையும் சுமந்த பொண்ணு இப்ப என்னமா வளர்ந்துட்டா பாத்தியா? அது மட்டும் இல்ல தாத்தா, எனக்கு கல்யாண வயசு கூட வந்துருச்சு. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதுக்கு என்னம்மா, உங்க அப்பா அம்மா மனசு வச்சா மகாராஜாவே மாப்பிளையா கூட்டிட்டு வந்து ஜாம் ஜாமர கல்யாணத்தை பண்ணுவாங்க. எனக்கு மகாராஜா எல்லாம் வேண்டாம், மாமா போதும். என்ன மாமா மாதிரி ஒருத்தர் கிடைச்ச போதும். கீதா, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? ஏய் கீதா, வா போலாம். டேய் டேய், எதுக்குடா அவ்வளவு அவசரம்? நீ எப்படியும் வரமாட்ட, வந்தாலும் இருக்க மாட்டேன். அவளையாவது கொஞ்ச நேரம் இருக்க விடு. இவ்வளவு நேரம் இருந்தோம், இது போதாதம்மா. கீதா, நீ வா, கிளம்பலாம். கஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா, அக்காவும் மாமாவும் எங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்க போகணும். வா கீதா. பெத்த தாய் கேக்குறேன்டா, ஒரு உருண்டை சாப்பிட்டு போடா. சரிம்மா. அப்பா, ஒரு லட்டு கொடுங்க. அதுக்குதான் நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லுவேன். டேய், இதுவும் உன் வீடுதான்டா. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா, அதை கொடுங்க. இந்தா கேனு கொடுங்கப்பா. அப்ப இன்னைக்கு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க கஜா. அது அக்காவுக்கு தானே? பாவம், அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்திருப்பான். இவன் தான் வலுக்க டைமா இழுத்துட்டு போறான். நம்ம வீடு வாசல் சொந்தங்கிற புத்தி இவனுக்கு எப்ப வருமோ என்னவோ. எல்லாம் பகவான் செயல். உன்னோட புருஷ, உனக்கு 3 வேளையும் சோத்த போடணும்ல, அதுக்காகத்தான். Yeah.
ஐயோ, திருடா திருடா, யாராவது புடி. கீதா, நீயா? என்னாச்சு கீதா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? மாமா, அது உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உன் மனசு திடப்படுத்திக்கோ. என்னது கீதா? மாமா, எனக்கு இப்பெல்லாம் ராத்திரியில கண்ணு தெரிய மாட்டேங்குது மாமா. ராத்திரியில கண்ணு தெரியலையா? ஐயோ, இந்த விஷயத்த அக்காவுக்கு மாமாவுக்கு சொல்லணும். ஐயோ மாமா, வேண்டாம், அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதுவும் உண்மைதான். நீ எதுக்கும் கவலைப்படாத கீதா, சிட்டில ஒரு பெரிய டாக்டரா பார்த்து உன் கண்ணுக்கு வைத்தியம் பாக்குறேன். அதெல்லாம் முடியாது மாமா, நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எல்லாரும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மாமா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னா யாராவது கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? யாரு மாட்டேன் சொல்லுவாங்க? நீ ஊன்னு சொல்லு, சும்மா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து கியூல நிக்க வைக்கிறேன். அவங்களாம் வேண்டாம் மாமா, நீயே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. நானா? ஐயோ கீதா, நீ நல்லா படிச்ச பொண்ணு, நான் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு ஒத்து வரவே வராது. எனக்கு தெரியும் மாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடிங்கிறதுனால தானே. அது இல்ல, நான் வந்து உன்னை அப்படினா எனக்கு கல்யாணம் பண்ணிப்ப தானே? அது இல்ல, யாரும் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்ப பண்ணிக்கிறேன். யாரும் மாட்டேன்னு சொன்னா அப்ப பண்ணிப்பியா? போ மாமா, நீ ரொம்ப மோசம், என்கிட்ட பேசாத, போ மாமா. சொல்லுது கேளு, நானே பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் செல்ல மாமா, என் பொச்சு மாமா. யோ கீதா, முத்த கொடுத்தது போதும், உள்ள போய் தூங்கு போ. நான் மாட்டேன், இங்கதான் படுத்துப்பேன். இங்கயா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்கேயே படுத்துக்கிட்ட விவகாரம் ஆயிடும். எழுந்துரு எழுந்துரு, வா. வேண்டாம் மாமா, நான் உள்ள வா, தூங்குறேன். கீதா வா சொல்றேன், வா கீதா. மாமா ப்ளீஸ். ஐயோ என்னாச்சு மாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓ, கண்ணு தெரியாது இல்ல, பரவாயில்ல, வா வா வா. ஐயோ ஊங்க நட கீதா, வா. விடிஞ்சா போதும், எல்லாரும் ஆட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. காதுல போ, இங்க வாடா. என்னென்ன? இங்க வீராபுரம் அழகரசன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் ஃபாரின் போயிட்டாருங்க. இந்த குரல் எங்கயோ கேட்டிருக்கமே. எங்க வா அம்மா, அடி தப்பிச்சிட்டோம்ல. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்ன மாதிரி குள்ள கத்திரிக்காய கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை வீராபுர அழகரசன் வீராபுர அழகரசன் பீத்திக்கிட்டு இருப்பியே, இப்ப என்னாச்சு? என்கிட்ட இருந்த 4 ஏக்கர் நிலம், தோட்டம், சிந்தாமணி இருக்கிறதுக்காக வீடு, எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். துப்பு கட்டவன, அதுக்குத்தான் மனுஷங்கிறவனுக்கு இங்க கிட்னி இருக்கும் பாரு, அது கொஞ்சம் வேலை செய்யணும். பாத்துக்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட இருக்கிற இதையும் கொடுத்துட்டு அம்மனமா அலைஞ்சனா அப்புறம் கல்லால் அடிச்சு கொன்னுடுவாங்கடா. நம்பிராஜன் சொல்லுவாங்க, அத்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர். அவர்தான் கோவிந்தசாமி, பக்கத்து ஊர்ல வளையல் கடை வச்சிருக்காரு. சிந்தாமணி, நான் தான் 24 கேரட் பியூர் கோல்டு, ரோல்டு கோல்டு. கொய்யால யாரா ரோல்டு கோல்டு? அவரு துரசாமின்னு சொல்லுவாங்க, சூரக்கோட்டை ஜமீன், 40 ஏக்கர் நஞ்ச புஞ்ச ரைஸ் மில்லுன்னு இருக்கிற எல்லாரையும் விட சூப்பர் பார்ட்டி. பூக்குடைய அவர் வண்டியில வைக்க சொல்லு. டேய் அழகே,
பார்த்தல 40 ஏக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு. அதுக்குதான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும்டா. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே. இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி நீ நானும் ஒன்னாடா, நீ நானும் ஒன்னாடா. போ, அன்னைக்கு பிறந்தவன பாரு. நான் எப்படி ஏறுறது? நான் இருக்கேன், நான் இருக்கேன். குறுக்க போறாதடா குள்ள. இன்னைக்கு வண்டியில ஏத்திட்டேன். டே அசிங்கம், ஒன்னத்தாண்டா, கொஞ்சம் கேப் விட்டே ஃபாலோ பண்ணிட்டு வா. டே சண்முகம், உர்றா வண்டிய. போறவள்ளே போறவள்ளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கம் ரங்கம் அப்பாவும் நீய ஐயா ஐயா அம்மா ஐயா கண்ணு தெரியாத கபோதியா அம்மா. இங்க பாரு, எங்க இங்க பாரு, எங்கடா அங்க யாரு வர பாரு. சிந்தாமணி இந்த பக்கம் தான் வர. கார மறந்துட்டு கடலைய போடுற போட. அம்மா சிந்தாமணி, உன்னை பாக்கணும்னு எத்தனை நாளா நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததால என் பாவெல்லாம் போயிடுச்சுமா. பாவம் போறதோட புண்ணியமும் வந்துருச்சுமா. சாப்பிட்டா கோழி பிரியாணியை தான் சாப்பிடணும், கொடுத்தா சிந்தாமணிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். அம்மா தாயே கண்ணு தெரியாத கபோதியா. ஏண்டா கபோதி பசங்களா, இவ்வளவு நேரம் சிந்தாமணி கோயில் உள்ள போற வரைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்க, இப்ப நாங்க ரெண்டு பேரும் வந்ததும் திருட்டு நாடகம் ஆடுறீங்களா? சிந்தாமணியை பாக்குறதுக்கு தான் ரெண்டு கண்ணு வேணும், உங்களை மாதிரி தடி நாடகம் பார்க்க கண்ணு எதுக்கு? கேடு கட்டவனே, அதுக்குதான் ஒட்டி ஒட்டி வராதன்னு சொன்ன. இந்த பக்கம் வா, உன்னதான் சொல்றாங்க. அவர் ரெண்டு பேரையும் தான் சொன்னோம், உங்க மேலதான். அம்மா தாயே, இது வரைக்கும் லாபம் தான். டேய் தரதுல, டேய் யார் அந்த பண்ணாட? பிச்சைக்காரங்க கிட்டயே புடுங்கி சாப்பிடறானே முண்டோம். அம்மா எனக்கு தெரியும், நீங்க போய் அந்த வண்டியில உட்காருங்க, நான் வரேன். யாருது இந்த வண்டி? இந்த ஊருக்கே படியளக்குற தெய்வம் நாட்டாம ஐயாதுமா. இந்த ஊர் முழுக்க ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆனா என்ன பார்க்காம என்ன திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஆம்பளை அவரு மட்டும்தான். பெருசா வந்துட்டான் தூக்குறதுக்கு. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, கண்ணு தெரியாத கபோதி. என்னடா என்னன்னு தெரியலங்கய்யா. விவா Thank you.
என்னாச்சுங்க? பாவம் ரொம்ப அடிபட்டுடுச்சு. வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க என் வண்டியில போலாம். உங்களுக்கு இது வீண் சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கு? ரொம்ப அடிபட்டிருக்கேன், எப்படி போவீங்க? பரவாயில்ல வாங்க. பார்த்து ஏறுங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னடா ஏண்டா சிரிக்கிற? வண்டி உங்களது, ஓட்டிட்டு போறது அவரு. உங்க சவாரி முடிஞ்சு போச்சு. ஒன்னு விட்டா இருக்கிற 32 பொல்லும் கேண்டு கீழே விழுந்துரும் தெரியுமா? தொந்தரவா அவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. பேசாம என் கூட இர, எதுக்காக வைத்தறிச்சல் பண்ற? வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் உங்க காலுக்கு அடிபட்டு இருக்குல்ல, உள்ள வாங்க, மருந்து தடவுற. வெக்கப்படாம வாங்க. வாங்க. உட்காருங்க. அங்க இல்ல, இங்க உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல நான் ஒன்னு பார்க்கல. சி குறும்பு, எனக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை உங்க கண்ணுல நல்லா தெரியுது. ஏன் பயமா? எனக்கு என்ன பயம்? நான் உங்க கைய பிடிச்சிருக்கல. ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தா அவரை ராமன்னு சொல்லுவாங்க. அதே அஞ்சாறு பொண்ணுங்க கூட இருந்தா அவரை கண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணனா இருக்க விரும்பலையா? இல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சா? அதிர வைக்கிற ஆன்மை உங்ககிட்ட இருக்க, அள்ளித்தர இளமை என்கிட்ட இருக்க. அப்புறம் எதுக்கு யோசனை? நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தூக்கம் வரல மாமா, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீனும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சரி நீ இப்படி உட்கார. நேத்து ராத்திரி நீ சொன்னதை பத்தியே ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல கீதா. அதை விடுங்க மாமா. பரவாயில்ல மாமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா? யார் சொன்னாங்க ஆகாதுன்னு? நீயே கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சு மனசை பாழாக்கிக்கிற. வா போய் தூங்க. மாமா மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கே மாமா. ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. என்ன மாமா ஈர
ஈரமா இருக்கு. ஈரமா? மண்ணா அங்கட்டி. நீ விழுந்தது சேத்துல. சேத்துலயா? எழுதுற மெதுவா. ஐயோ கர்ம கர்ம எப்படி இருக்க பாரு. ஐயோ உடம்பு முழுக்க சேராயிடுச்சு. என்ன குளிப்பாட்டி விடுமாமா? நானா? சரி வேண்டாம் விடு, நான் இப்படியே போய் படுத்து தூங்குறேன். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா. ஐயோ வேண்டாம், நானே குளிப்பாட்டி விடுறேன். இப்படி வா, வா உட்கார். மாமா வரண்டி. அம்மா அருணாச்சலேஸ்வர, எப்படியாவது கீதாவுக்கு மாலக்கண்ண நோய் குணமாகிற மாதிரி பாரு. டே மது, இங்க வாடா. என்ன நீ சட்டை பையில தீப்பெட்டி இருக்கு, எடுத்து பத்தவை. நான் மாட்டேன். பத்தவைடா, சீக்கிரம் எடு. நாகமணி, கீதக்கா, கீதக்கா. என்ன மது, என்னாச்சு? அங்க கோவில கஜானா கையில கற்பூரத்தை எடுத்துட்டு போறாரு. எனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையிலேயே கண்ணு தெரியல.
நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் பரிகாரம். கீதா, வைத்தியமா உனக்கு விளக்கு. மனதில் தோன்றும் பாவங்கள் அஹா காதல் நீதானே, சுகமும் எல்லை தாண்டியதே. வாழும் வரை உன் நிழலில் வாழ்ந்திடுவேன் உண்மையே, காலமெல்லாம் கண்ணிமையாய் காத்திடுவேன் உன்னையே. காதலினும் சந்நிதியே சங்கமமே, தினமும் உன்னை நினைத்துதான் ஏங்குகிறேன், தினமும் உன்னை நினைத்துதான் ஏங்குகிறேன். தந்தவளே கவிதையும் இங்கு தோற்றதடி, உன் பெயரை சொன்ன பின்னாலே முத்தம் நீயும் கொடுத்ததனால் கண்ணும் வேர்த்து போனதடா, உயிரும் உருகது என்னுள்ளே. உலகில் உள்ள
அழகையெல்லாம் உன்னுருவில் காணுகிறேன். சங்கமமே தினமும் உன்னை நினைத்துதான் ஏங்குகிறேன், தினமும் உன்னை நினைத்துதான் ஏங்குகிறேன். நீதானே என்னுள்ளே சேர்ந்தால் வாழ்க்கை இனித்திடுமே. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு உரைக்காத, இந்தா இந்த பணத்தை வச்சுக்க, இதை வச்சும் குடிச்சிடாத, வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்கி போடு. இவனையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. கீழே இறங்கிடி. அத சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வண்டி எங்க மாமாவுக்கு சொந்தம். ஓ, நீ அவருக்கு மச்சானா? அப்போ நீயும் எனக்கு வேண்டிய வந்தா வந்து உட்காரு. இப்ப மரியாதையா வண்டியை விட்டு இறங்க போறியா? இல்ல இத சாக்கா வச்சு என்ன தொடணும் நினைச்சியா? என்ன பண்றது, எப்படியாவது என்ன தொடணும்னு எல்லா ஆம்பளைங்களும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கஜா, கஜா! என்ன மாமா? செந்தாமணி எதுக்கு வண்டியில இருந்து கீழே தள்ளன? எதுக்கு தள்ளன சொல்லு. பின்ன என்ன பண்ணணும் மாமா? எங்க அக்கா உட்கார வேண்டிய இடத்துல வேற எவ்வளவு உட்கார்ந்துகிட்டு இருந்தா சும்மா இருக்க சொல்றீங்களா? அங்க யார் உட்கார்ந்து யார் உட்கார கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல. போ, போய் அவகிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு. நான் அவளை மன்னிப்பு கேக்கறமா? கஜா! அப்பா, மாமா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? அம்மா உட்கார வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி உட்கார்ந்தா மாமா பத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? கஜா, முதல்ல போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. சபாஷ், ரெண்டு பேரும் எடுத்து பேசுறீங்களா? நல்லா இருக்கு லக்ஷ்மி, பொண்ணு என் தம்பியை நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். சின்னவங்க பெரியவன் மரியாதை இல்லை.
இந்த வீட்டில் எனக்கு மதிப்பில்லாம போயிடுச்சு. கஜா, சிந்தாமணி கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. எனக்கா நீ அதே பேச்சு பேசுற? எனக்கு சுயமரியாதை கௌரவம் எதுவுமே இல்லையா? நிலுக்கா, நீ எங்க போற? சிந்தாமணி வீட்டுக்கு. அக்கா, உனக்கு உன்னோட சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ, எனக்கு என் புருஷனோட கௌரவம் அதை விட ரொம்ப முக்கியம்டா. நீங்க அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் நான் கொடுப்பேன்டா. அவருடைய மனசை நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வேண்டாக்கா, உன்னோட மனசும் மாமா மனசும் வேதனைப்படும்னா நான் என் சுயமரியாதையும் கௌரவத்தையும் விட்டு கொடுத்துடுறேன். நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்கறேன். குடிக்க வா.
மாமா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். தவிர உன் கூட கூத்தடிக்கிறதுக்காக இல்ல. ஜாக்கிரதை. போன காரியம் முடிஞ்சதா? மகாராணி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியா? முன்ன பின்ன யோசிக்கிற பழக்கமே இல்லையா உனக்கு? யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிடுவேன், எதை செய்ய சொன்னாலும் செஞ்சிடுவேன். ஆமா, எங்க அக்கா சந்தோஷத்துக்காகவும் எங்க மாமா கௌரவத்துக்காகவும் நான் எதை வேணாலும் செய்வேன். ஏன் தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, உங்க மாமா எனக்கு எப்படி கடவுளோ உனக்கும் கடவுள் தண்டான்னு. இன்னைக்கு அந்த கடவுளே தப்பு செஞ்சிட்டாரே. கீதா, நாம தப்பு செஞ்சா நம்மளை தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. ஆனா அந்த கடவுளே தப்பு செஞ்சா அதான் சரியான வழின்னு நினைச்சு ஒதுங்கிடணும். இல்ல, நம்ம வழியை நாம பாத்துக்கணும். ஆனா குத்தி காட்டக்கூடாது கீதா. அப்படின்னா நீ அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவ? கீதா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் என்ன மாத்திக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தாய்ப்பாசத்தை இந்த நாள் வரைக்கும் நான் இழக்கல. எனக்கு தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிட்ட அக்கா. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறும் சொல்லுவாங்க. ஆனா அதை எங்க அக்கா பொய்ய நிரூபிச்சிட்ட. ஆமா, எனக்கு அவங்க அக்கா மட்டும் இல்ல, எனக்கு தாயும் கூட. உங்க அக்கா உனக்கு தாய் தான் ஒத்துக்கிறேன். அவங்க பேச்சு கேக்குறதுல நியாயம் இருக்கு. ஆனா தப்பா நடந்துக்கிற உங்க மாமா பேச்சு கேக்குறது தப்பு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது கீதா. எனக்கு எங்க அக்கா தான் உலகம். எங்க அக்காவுக்கு மாமா கடவுள். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்காக என் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீ என்ன தலையில சுத்தி எடுத்து டமார் டமார் டமால் அடிக்கிற மாதிரி இருக்குடா. அந்த கஜா நம்ம ருத்ரனை இழுத்துட்டு போய் நடு ரோட்ல எல்லார் முன்னாடியும் தெருநாய அடிக்கிற மாதிரி அடிச்சானே, அத பார்த்து இந்த ஊருக்காரங்கெல்லாம் அப்படின்னு துப்புனது நமக்கு அவமானம் தானடா, அவமானம் தானே. என்னடா லூசு மாதிரி பேசுற, பைத்தியக்காரா பைத்தியக்காரா. ருத்ரன் யாருடா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. அவர் அடிச்சா என்ன அடிச்சா மாதிரி, அவருக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் தான்டா. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அந்த அவமானத்தை இப்ப நினைச்சாலும் என் ரத்தம் சும்மா கொந்தளிக்குது தெரியுமா? இல்லையா? நல்லதானே இருக்கே. ஆமா, மூடா பேமானி. மச்சாங்காரன் ருத்ரனை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கும் போது மாமங்காரன் சைலண்டா எப்போ வரான் எப்போ போறான்னு யாருக்கு தெரியுது? நீ சும்மா இருந்தா எதுக்குடா? பாவம், பகல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி வர முடியுமா? என்னடா பேசுறனே, சிந்தாமணியும் ஒரு பொண்ணு தானடா, அவளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்காதாடா? இது வரைக்கும் ஒரு நாளாவது
சினிமா கூட்டு போயிருக்கானா, கோயிலுக்கு கூட்டு போயிருக்கானா, அவளும் ஏன் அவ மனசுல என்ன இருக்கு, என்ன வேணும் என்ன வேண்டாம் ஏதாவது கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானா? அதுவே நானா இருந்திருந்தேன்னு வச்சுக்க, அந்த சிந்தாமணியும் அவங்க அண்ணனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடி இருப்பண்டா. டே அழகு, நான் பத்த வச்சது எவ்வளவு தூரம் பரவுன்னு பாரு. உனக்கு கிட்னி இருக்குன்னா? ஏனா? அது கிட்னி இல்லடா, வேற என்னது? லிவர். போட லூசே. என்னது? இல்ல நீ கரெக்டா சொன்னேன்னு சொன்ன. மாமா, மாமா, என்ன மாமா, நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியாது, எப்ப போவீங்கன்னு தெரியாது. ஒரு நாளாவது என் தங்கச்சியோட நல்லது கெட்டது யோசிச்சிங்களா? அவளுக்கு என்ன வேணும் கேட்டிருக்கீங்களா? பாவம், அவளுக்கும் உங்க கூட வரணுங்கிற ஆசை இருக்கும்ல, ஆனா கேட்க தான் கூச்சப்படுறா. என்னமா பேசாம இருக்க, கேளு. பரவாயில்ல விடுனா, என்ன நாலு பேர் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போனா இவரோட கௌரவம் பாழா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேரம் வரப்ப நானே கூட்டிட்டு போறேன். அக்கா, கீதா, சீக்கிரம் வாங்க. இருடா வரோம், ஏன் இவ்வளவு அவசரப்படுற? மாமா கோயிலுக்கு போயிட்டாரு, வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. நாம நினைச்சது நடக்குமா? நடக்கும் மாவா, பாத்துக்கிட்டே இரு, உனக்கே புரியும். ஒருவேளை நடக்காம போனா? நமஸ்காரம். வணக்கம். அம்மாவும் குழந்தையும் பூஜைக்கு வரலையா? வருவாங்க, நீங்க ஆரம்பிங்க. வருவாங்களா? வருவாங்களா என்னடா, வருவாங்க. அண்ணா அங்க பாருனா. எங்கடா? அங்க பாருனா. எங்கடா? அங்க பாருனா. டேய் அழகு, என்னடா இப்படி ஆயிடுச்சு? சா, உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுண்ணா. எந்த தருதலை நான் உனக்கு ஐடியா கொடுத்தது? நீ தான்டா தருதலை. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க. கடவுளுக்கு சாத்திரத்துக்காக துணியை கொடுக்கிற அருகது அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. எங்க அக்கா அக்னி சாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க அக்காவுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இந்த கடவுள் பூஜை உங்க ரெண்டு பேர் கையால தான் நடக்கணும். பூஜை யார் கையால நடக்கணும், யார் கையால் நடக்கூடாது முடிவு பண்ண வேண்டியதுன்னா சரியா தட்ட வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சிந்தாமணி கையால தான் பூஜை நடக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ வாய மூடுற. நான் ஏன்க்கா வாய மூடணும்? மாமா சொன்னா சரி, மாமா சொன்னா சரின்னு அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சேன். இன்னைக்கு உனக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு மாமா மட்டும் இல்ல, அந்த கடவுளை வந்து குறுக்க நின்னாலும் இந்த பூஜையை நான் நடக்க விட மாட்டேன். ஏ உப்பத்தி நிட்டு என்ன எடுத்து பேசுறியா? அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நீங்க செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லி உங்க தப்ப திருத்திக்க சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரா? ருத்ரா, தட்ட புசாரிட்ட கூட யார் குறுக்க வராங்கன்னு நான் பாக்குறேன். புசாரியா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஒரு அடி எடுத்து வச்ச வெட்டி போட்டு. அவ்வளவு தெரிய வந்துச்சு உனக்கு. வெட்ரா, வெட்ரா, வெட்டு, தைரியம் தான் வெட்ரா. வெட்டு, வெட்டுங்கிறல்ல. நடமையா, நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னங்க இது, கோயில தேவையில்லாத வம்பு சண்டை? இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், யாரும் தலையிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த ஊருக்கு நீங்க நாட்டாமங்கிறதுனால இந்த புனிதமான இடத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அதை நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுங்கிறீங்களா? இவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவு கூட்டிட்டு வர்றது ஏன் இஷ்டம்? உங்க விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. பக்கத்து விடுதான எரியுதுன்னு சும்மா இருந்தா அது இந்த ஊரை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். என்னையா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? கிளி மாதிரி
வயசுல பொண்டாட்டிய வீட்ல வச்சுக்கிட்டு இவருக்கு என்ன கேடுக்காலமா? கல்யாண வயசுல பொண்ணு இருக்க வெக்கமே இல்ல. சூடு சொன்னே இல்ல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னும் எப்படி நிக்கிறார பாரு. எனக்கு இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் இல்ல, போயிடு. அக்கா நீயாவது சொல்லுக்க, நான் செஞ்சது தப்பா? தப்புதா? என் புருஷன் செஞ்சது தப்பாவே இருக்கலாம், ஆனா அதை தட்டி கேக்குற அதிகாரம் உனக்கு கிடையாது. கீதா நீயாவது எங்க அப்பா சொன்னது உனக்கு உரைக்கலையா? நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு உன தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுங்கிறியா? என்ன பேசுற கீதா? அப்ப நீ எனக்கு ஆதரிச்சது பெரும் பொய்யா? என் பொண்ணைய காதலிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சடா? நான் உன காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? ஏதோ தாய் மாமன்னு கொஞ்சம் நெருங்கி பழகுனா அத காதல்ல தப்பா புரிஞ்சுக்கிறதா? உண்மைய சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன அருகதை இருக்கு? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எங்க அப்பா எல்லா மிருகங்களையும் வளர்க்கிறாரு, அதுல நீயும் ஒண்ணு. நாய்க்கு சோறு போடுறப்போ அது கைய கடிக்க வந்தா அதை விரட்டி அடிக்காம இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்பா இன்னும் என்ன இவர்கிட்ட பேச்சு? இத்தனை வருஷமா இவர் செஞ்ச கூலிக்கு அஞ்சோ பத்தோ தூக்கி எறிஞ்சு விரட்டி அடிங்க. அவ என்னோட பொண்ணுடா. என்னக்கா இதெல்லாம்? ஓ முன்னாடியே மாமாவும் கீதாவும் என்ன பேச்சு பேசுறாங்க? அவங்க பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? ஆமா, நீ கூலிக்காரந்தா, பாசம் நேசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. அவங்க மனிதாபிமானங்கிற வார்த்தையை மறந்துட்டாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. கால நேரம் பார்க்காம நீ செஞ்சது எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. இது அவங்க வீடுப்பா, அவங்க விருப்பப்பட்டா இருக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா துரத்தி வெளியே அனுப்பிடுவாங்க. நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டோம், இன்னும் ஏண்டா இங்கேயே நிக்கிற? போடா, போயேண்டா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, இந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. போடா, போடா. நம்மில் உள்ள பந்தம் நடந்த
நாலு ஏக்கர் இருக்கிற இந்த அழகரசனும் 40 ஏக்கர் இருக்கிற இந்த துரசாமியும் ஒன்னாயிடுவோமா? என்ன துரசாமி, என்ன பிரச்சனை? இன்னும் என்னென்ன நடக்கணும்? இந்த கூறுகட்ட பய காலடா கழுத, எனக்கு சமமா உட்காந்து சீட் ஆடுறதே பெரிய விஷயம், இதுல கையில ஸ்டைல சிகரெட் வேற, என் வண்டி கழுவு கூட லாயக் இல்லாத பய போறம்போக்கு. நானே மானம் கெட்டு போய் உங்க கூட உட்காந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தடா துரசாமி, இப்படி ஐடியாடா? கவலைப்படாத துரசாமி, என் தங்க ஒரு அவகாசத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் அவனுக்கு சாவுமணி, உனக்கு சிந்தாமணி. உண்மையா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். அப்படின்னா இப்ப பாருங்க ஆட்டத்தை. முதல்ல காடை புடிச்சு காட்டு, அப்புறமா ஆட்டத்தை காமிக்கலாம். இன்னில இருந்து உங்க கூட நான் சீட்டே விளையாட மாட்டேன். உனக்கு பசிக்கல? எனக்காக ஒரு வாய் சாப்பிடுப்பா. எனக்கு சுத்தமா சாப்பிட பிடிக்கலம்மா. அக்காங்க எப்படி இருக்காளோ என்னமோ. அக்கா அக்கா அக்கா, அக்காவை விட்டா உனக்கு வேற நினைப்பே கிடையாதா? அம்மா, நீ என்ன பெத்ததோட சரி, எனக்கு நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டது அக்கா தான். அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, பிள்ளைங்க தப்பு செஞ்சா தாய் கோச்சுக்குவா, பிள்ளைங்க கண்ணீர் விட்டா அந்த வேதனைய பார்த்துக்கிட்டு ஒரு தாயால சும்மா இருக்க முடியாதுமா. எங்க அக்கா எனக்கு தாய் மாதிரி, தாய் மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அக்கா தான் எனக்கு உலகம். எங்க அக்காவுக்கு எங்க மாமா கடவுள். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். கீதா, உன் கால் எடுத்துங்க. வை. எதுக்கு மாமா? வை சொல்றேன். ஹாய் கர்ல்ஸ். எப்ப வாங்கின மாமா? இன்னைக்கு சந்தைக்கு போனல்ல, வர வழியில கடையில கொலுச பார்த்தேன், நீ ஞாபகத்துக்கு வந்த, உடனே வாங்கிட்டேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னொரு கொலுச எங்க மாமா? அது கடகாரன் ஜோடி 400 ரூபாய் சொன்னா, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருந்தது, அதான் ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மாமா, ஒரு கொலுசு யாராவது வாங்குவாங்களா? அந்த கடகாரன் இதே கேள்வியை தான் கேட்டான். நான் எவ்வளவு புத்திசாலின்னு அவனுக்கு தெரியாது பாவம். நீ புத்திசாலி இல்லையா? பின்ன ஜோடி கொலுசுல ஒரு கொலுச நான் வாங்கிட்டேன், அந்த இன்னொரு கொலுச எவன் வாங்குவான் சொல்லு? அதனால சீக்கிரமா பணத்தை சேர்த்து அந்த இன்னொரு கொலுசு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கறேன். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு வேலைக்காரனோட எப்படி பேசுறமோ அப்படித்தான் பேசின. அதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. தப்பெல்லாம் என்னதுதான் மாமா? அன்னைக்கு நானும் உன் பக்கம் பேசியிருந்தா உனக்கு ஏதாவது அப்பா தீங்கு செஞ்சிடுவாரோனு பயந்து போய்தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாமா. நான் ஏற்கனவே அக்காவை விட்டு பிரிஞ்சு பாதி செத்துக்கிட்டு இருக்கேன். நீ முழுசா என்ன கொன்னுடாத. என்ன நம்பு மாமா, என் மனசு போற நீதான் இருக்க, அதுல வேற யாருக்கும் இடம் இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இன்னொரு தடவை என்ன பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத. மாமா. கீதா.
மாமா என்ன சொல்லிட்டு போனாருன்னு இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இத பாருமா, உன் தப்பு எதுவும் இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்மா. அழாதம்மா. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, இந்த கஷ்டமும் கண்ணீரும் ரொம்ப நாளைக்கு இருக்காதுமா, கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல நேரம் வரும். எப்ப வரும்? எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுவான். அவன் என்ன முடிவு பண்றது, நான் முடிவு பண்ற பாருங்க. வாமா. உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேமா. என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, அந்த தண்ணியில ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறீங்க? காப்பாத்த வேண்டாமா, பேத்தி மூழ்கிட்டு இருக்க. அப்ப குதிங்க, மூடிக்கிட்டு போங்க போங்க. ஊன்னா ஆகாயத்தை பாப்பீங்க. கஜா வந்து காப்பாத்துடா, உங்க அக்கா பொண்ணு தண்ணீர் மூழ்கிட்டா. கஜா காப்பாத்துடா, சீக்கிரம்டா. சீக்கிரம் மாமா, ஜாகிரதா. கஜா என்ன பாக்குறீங்க? வாங்க. என்னடி கண்மணி என்ன நீ கொல்லுற வயசு பையனத்தான். பருவ
அழகியரதியே அற்புத சிலையே தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க. அண்ணா அண்ணா என்ன ராசா போனா நீ நல்ல கனவை வந்து கேட்டு. என்ன கனவுடா? என்ன வந்துச்சு? அதே ஒரு நல்ல கனவு வந்தது. அட பெருச்சாளிக்கு பிறந்தவனே, உனக்கு கூட கனவெல்லாம் வருதாடா. அது எவ்வளவு நல்ல கனவுனா, இதுவரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. உனக்கு இந்த ஜென்மத்துல வராது. அவ்வளவு சூப்பர் கனவா? அப்படினா அது என்னன்னு எனக்கு சொல்றா. என் கஷ்டத்தை பார்க்க முடியாம என் மேல காதல் பொங்கி வழிஞ்சது. தேவரை போலோரோ அழகு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுடா.
அண்ணா. அதுக்கப்புறம் தடி மாடு மாதிரி ஒருத்தன் அங்க வந்தான். தாயே பிச்சை போடுங்க தாயே. ஐயா சிவபூஜையில கரடி மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ல. ஆமா, யார் நீதான்னா? வா ருத்ரா. இங்கே பண்றீங்க? இந்த நாய் டூரிங் டாக்கிஸ்ல ஏதோ படம் பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்லி கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். கதை எப்படி இருக்கு? படு கேவலமா இருந்தது. அது சரி, நீ என்ன இவ்வளவு குஷியா இருக்க? நாளையில இருந்து அந்த சுந்தரமூர்த்தி வீடு தோட்டம் எல்லாம் எல்லாம் என் கையில. சூப்பர். நீ கதையை சொல்லு. நம்ம வழியில குறுக்க வந்த அந்த நாட்டாமைய அடியோட அழிக்கணும்னா என்னடா செய்யணும்? அட நீ சும்மா இருந்தா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இங்க பத்த வச்சா அங்க டமால். என்னாச்சு? அந்த சிந்தாமணியோட அண்ணன் ருத்ரா எங்க எல்லாரையும் வயல இருந்து துரத்தி விட்டா. இது என்ன அநியாயம்னு கேட்டா, இது எங்க மாமாவோட நிலம், நான் அவரோட மச்சான்னு சொல்லி எங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டான் அந்த ருத்ரா. அதுல கஜா, இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வயல்ல இருந்து துரத்தி அடிச்ச மாதிரி நாளைக்கு உங்க அக்காவையும் கீதாவையும் வீட்டுல இருந்து துரத்தி அடிக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? அவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டேன். கஜா அவசரப்படாதப்பா, இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் நிதானமா உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம். என்னடா நிதானமா உட்கார்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு? வீடு பத்தி எறியும் போது தண்ணி ஊத்தி அணைக்க யோசிப்பாங்களா என்ன? ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இருங்க கஜா. உங்க மாமா வேற ஊர்ல இல்ல, இதான் சரியான சமயம். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ருத்ரா அவன் தங்கச்சியை வச்சு விபச்சாரம் பண்றான்னு ஒரு கம்ப்ளைண்ட கொடு. அவங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேட்டர் ஃபினிஷே. உங்க அக்கா மாமாவும் நல்லா இருப்பாங்க. இந்த ஊருக்கு பிடிச்ச பீடையும் ஒழிஞ்சு போயிடும். என்ன சொல்ற? ஆஹா டேய், உன்ன அப்படியே கட்டி பிடிச்சு முத்து குடுக்கணும் போல இருக்குடா. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு எப்படிடா வருது? எங்க அப்பா ஹைகோர்ட்ல. பண்ணி பண்ணி, அவ்வளவு வசந்த குடும்பமாடா உங்களது. உங்க அப்பா ஹைகோர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருந்தா? வாட்ச்மேன் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல வந்தேன். அத சொல்லு. என்ன விஷயம்? இந்த வீட்டுல விபச்சாரம் நடக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்கு. விபச்சாரமா அப்படின்னு யார் சொன்னாங்க? உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா? என்ன இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன வேணும்? நான் இந்த ரூமை செக் பண்ணணும். எதுக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். யாரும் உள்ள, வெளியே வாங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஓஹோ நீயா? கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது, அது தப்பு. அதனால பொண்டாட்டிங்க தெருவுக்கு வந்துருவாங்க, பிள்ளைங்க அனாதி ஆயிடுவாங்க. அடடா, என்ன தத்துவம் பேசுன. ஆனா நீ இப்ப செய்யறது மட்டும் நல்ல காரியம். ஊருக்கே வழிகாட்டுற இந்த கடவுளுக்கு
உபச்சாரம் செய்யறாங்கள இந்த தேவதாசி. இன்ஸ்பெக்டர், கோபப்படாதீங்க சார். மரியாதையா பேசுங்க. வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேச வேண்டாம். இந்த ஊருக்கே பெரிய மனுஷனி, முன்ன பின்ன தெரியாத இந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னையா வேலை? தலகாணி மந்திரமா, கன்னியுடன் பட்டப்பகலில் பள்ளியறை நாடகமா, காந்தர்வ விவாகமா, இல்லை தனியறையில் காம சலாபமா? என்ன பழி வாங்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா? பழியா? சீச்சி, நான் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ண, மாமனும் மச்சானமா சேர்ந்து என்ன அடிச்சிங்க, நான் சும்மா இருந்தேன். இன்னைக்கு நீ தப்பு பண்ணிட்டு நிக்கிற, அடிக்கணுன்ற வெறி இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை அடிக்காம இருக்க. கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தேன். இன்னும் சொல்ல போனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது உன் மச்சான் தான். இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு வந்துடுங்க. ரொம்ப நல்லா இருக்கியா? அட, சிந்தாமணி வீட்டில் விபச்சாரம் நடக்குதுன்னு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இங்கே கூட்டிட்டு வந்தது நீ. இங்கே வந்து உன் மாமனை பார்த்ததும் பிளேட்டையே மாற்ற பார்க்குறியா? யோ, என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? அரெஸ்ட் பண்ணியா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவர் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன், அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் கௌரவத்தை பாழாக்கிடாதீங்க. வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கால விழுந்து கேக்குறேன். நீ கெஞ்சி கேட்டதும் விடுறதுக்கும் காலில் விழுந்ததும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் சட்டம் ஒன்னு கடவுள் இல்ல, ஆயுதம். நீ என்ன சொல்லணும் நினைக்கிறியோ அத கோர்ட்ல வந்து சொல்லு. யோ, விளங்க மாட்டியா? மாமா, வேண்டாம் மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க மாமா. உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா என்னை அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க கோபம் தனியலன்னா என்னை கொண்டு போட்டுடுங்க. ஆனா எங்க அக்காவுக்கு மட்டும் அநியாயம் பண்ணிடாதீங்க மாமா. இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது மாமா, செத்து போயிடுவாங்க மாமா. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. மாமா, வேண்டாம் மாமா. தாலி கட்டதுக்கு அப்புறம் விபச்சாரம் சொல்ல முடியாதுல்ல. அண்ணா, வேண்டாம், நான் சொல்றத கேளுண்ணே. பிடிவாதமாக இருந்தா என்ன செய்ய முடியும்? உன் தலையெழுத்தபடி. அண்ணா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா சாவே. உன் பணத்தை நான் அனாதியா விட்டுற மாட்டேன். உன் உடம்புல இருந்து கண்ணு காது மூக்கு எல்லா உறுப்பையும் நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இந்த கிட்னி இருக்கு பாரு, அது சட்னி வைக்க கூட யூஸ் ஆகாது. என்ன நான் ரொம்ப யோசிக்கிறேன், உனக்கு தொங்குறது எப்படின்னு தெரியாதா? இங்க கூட ஐ, இது என் கழுத்துக்கு கரெக்டா இருக்கு. இத மாட்டதே உனக்காக தான்டா, எனக்கு நினைச்சிட்டியா? திருட்டு போயல, இத்தனை நாளா கேடுகட்ட ஐடியா கொடுத்து என் சிந்தாமணி எனக்கு இல்லாம பண்ணிட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. என்ன சொன்ன? என் உறுப்புகளை பத்திரமா எடுத்து வைக்கிறியா? உன் கை கால வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் போடுறண்டா. அண்ணா, சிந்தாமணி. சிந்தாமணியா? எங்கடா சிந்தாமணி? டேய், நில்றா, நில்றா, டேய், நில்றா. வெளியே வாயா பெரிய மனுஷா.
என்ன விஷயம்? பொண்டாட்டி ஒருத்தி வீட்டுல இருக்கும் போது பணத்துக்காக உடம்பு விக்கிறவ கழுத்துல திருட்டுத்தனமா தாலிய கட்டினியே, என் பொண்ணுக்கு ஏன் அநியாயம் பண்ண சொல்லு. நான் யாருக்கும் திருட்டுத்தனமா தாலி கட்டல, உங்க பையன் கண்ணு முன்னாடி தான் தாலி கட்டினேன். ஏ சொல்லலையா? அது இல்ல தம்பி, என் பொண்ணு என்னைக்காவது உனக்கு எதிராக பேசிருப்பாளா இல்ல நீ கிழிச்ச கோட்டை தாண்டாளா? கணவனே கண்கண்ட தெய்வம்னு ஒண்ணு முழுசா நம்பினதுக்கு அவளை இப்படி கண்ணீர் வடிக்க வைக்கிறியே, இது உனக்கு நியாயமா? ஏதோ பெரிய மனுஷனாச்சே, என் பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கு கட்டி கொடுத்தா இப்படி பண்ணிட்டியே. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் சும்மா இருக்கேன், தயவு செஞ்சு கண்டுபிடி பேசாதீங்க. நான் யாருக்கு அநியாயம் பண்ணல. அப்போ நீ செஞ்சது சரிங்கறியா? நீங்க பண்ணது மட்டும் சரியா? உங்களுக்கு கொஞ்சமாவது மாப்பிள்ளன்ற மரியாதை இருந்திருந்தா எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசிருப்பீங்க, இந்த மாதிரி ஊரை கூட்டிட்டு வந்து வாசல நின்னு பேசிருக்க மாட்டீங்க. ஏன் உப்பத்தின் வளர்ந்த உங்க பையன் ஏன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்? எந்த பொண்ணை நீங்கெல்லாம் பணத்துக்காக உடம்ப விக்கிறாள்னு சொன்னீங்களோ அவதான் என் மரியாதையை காப்பாத்த அந்த இன்ஸ்பெக்டர் கால விழுந்து கெஞ்சினான். ஆனா ஏன் எச்சசோட சாப்பிட்ட உங்க பையன் போலீஸ கூட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்கிட்டான். நான் அவ கழுத்துல தாலி கட்ட காரணம் உங்க பையன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க போலாம். சுந்தரமூர்த்தி, ஊருக்கே நாட்டாமை இருந்துகிட்டு நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. வாய திறக்காதீங்க, யாரும் பேசாதீங்க. அன்னைக்கு கோவில்ல இது ஊருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், உன் சொந்த விஷயம் இல்லை, நீ வாய மூட வச்சுக்க. அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இது ஊருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம். இதுல பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. மாமா, நான் சொல்றத கேளுங்க. கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ எதுவுமே பாக்கி இல்லை. எப்ப நீ போலீஸோட வந்தியோ அப்பவே உன் மாமன் செத்து போயிட்டான். உன் அக்கா எப்போ உதவி ஆயிட்டு புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணுக்கு பிறந்த வீட்டுக்காரங்க வெள்ள துணியை கொடுத்த அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த துணியா அந்த துணியா நினைச்சு உங்க அக்காவை கூட்டிட்டு போவோம். என்ன மன்னிச்சிடுங்க, வாசப்படிய மிதிக்க மாட்டேன். அக்காவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துடாதீங்க மாமா. லக்ஷ்மி, உனக்கு என்ன விட இவங்க முக்கியம்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்லை ஏன் பொண்டாட்டியா இந்த வீட்டில் இருக்கணும்னா இவங்க கொடுக்குற துணியை வாங்கிட்டு இவங்க உறவை அறுத்துக்கிட்டு வா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் இந்த வீட்டில் இருக்கணுமா? வாமா. இல்லம்மா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இதுதான் என்னோட வீடு, புருஷன் தான் கடவுளே, என் பொண்ணுக்கு ஏயா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? அவளுக்கு புருஷன் இருந்தும் அவ குடும்ப வாழ்க்கையை பறிச்சுட்ட, பிறந்த உறவை அறுத்துட்ட, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை எப்படி சோதிக்கிற கடவுளே? ஆஹா, அவர் தாலியை கட்டினாரா? இவங்க கட்டிக்கிட்டாங்களா? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கழுத்துல கயிறு தான் கட்டுவாங்க. ஏன்னா அப்படி பேசுற? இது வரைக்கும் எப்படியோ நம்ம வண்டி ஓடிடுச்சு, இனி அது ஒர்க் அவுட் ஆகாது. அவர் நிச்சயமா உன்னை கண்டுக்கவே மாட்டார்.
என்ன விஷயம் சொல்ல? கை நீட்டி பிச்சை வாங்குறவனோட கைய உடச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ வேணும்னா இவ்வளவு பொண்டாட்டின்னு ஒத்துக்கலாம், ஆனா இந்த ஊர் ஒத்துக்குமா? உன் பொண்டாட்டி ஒத்துப்பாளா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ ஒதுங்கிடுவ. இந்த ஊர் எங்களை சாத்து சாத்தும் சாத்திடும். கட்டின புருஷனும் இல்லை, இருக்க வீடும் இல்லை. ஏன்னா நாடோடியா ஊரூர சுத்தினதுனால சொத்து பத்து எதுவுமே இல்லை. நாளைக்கு இவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனா நான் தானே ஆதரிக்கணும். உன்கிட்ட இல்லைன்னா என்ன? என்கிட்ட நிறைய இருக்கு. நானும் இவளுக்கு சொந்தமாயிட்டதுக்கு அப்புறம் ஏ சொத்தெல்லாம் அவளுக்கு தானே. சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். இந்த நாட்டாம சொல்றது தான் செய்வான். உனக்கு என்ன வேணுமோ எழுதி வாங்கிக்கோ. லக்ஷ்மி, லக்ஷ்மி, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு அநியாயம் நடந்தப்புறம் லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க பேசுங்க, என்னங்க பேசுங்க, என்னங்க என்னங்க. அப்பா, என்னங்க அழாதம்மா, என்னதான் அழுதாலும் முகத்தை பாக்கிறதுக்கு கூட அவ வரமாட்டாளா? அப்பா வரமாட்டாளா? இன்னும் யாராவது வரவங்க இருக்காங்களா? அப்பா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, என் பொண்ணு வந்துடுவாப்பா. சீக்கிரம் ஆமா. என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க என்னங்க. ஒரு தடவை குளியில வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பணத்தை வெளியே எடுக்கிறது சம்பிரதாயப்படி நல்லதில்ல. பெத்த பொண்ணு விட என்னையோ பெரிய சம்பிரதாயம், அவர் முகத்தை பாக்குறது இதுதான் கடைசி தடவையாச்சே. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டு போயிட்டீங்களாப்பா? Oh, my God.
ருத்ரா, டெய்லி இப்படி நாய் மாதிரி அலையறதான் மிச்சம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. துரசாமி, என் தங்கச்சி விஷயத்துல உனக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம். என்ன வண்டியை நிறுத்திட்ட? முடிச்சிரு. என்னம்மா பாவம், தனியா நடந்து வர கால் வலிக்கல? ஓவரா பேசுன, செருப்பு பிஞ்சு போயிடும் ஜாக்கிரதை. அடடே, என்னம்மா கோவப்படுற? நானும் உனக்கு மரமா வந்தா. வா, எங்கேயாவது போய் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். வா வாடி. ஆடி இன்னொரு தடவை என் கீதாவை தொட்ட உன் கொடலை உரிவிடுவேன். எங்க 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 எந்த மனசு உங்கிட்ட தொலைஞ்சி போச்சிடி, திரும்பவும் வரவே இல்லையடி. Thank you.
அழகான ராகம் நீ பாடு பெண்மே, எம் மனசு குஷியாக சந்தோஷமாயாடுதே. மடியில் தூங்கிடவே என் நெஞ்சம் ஏங்கிடுதே, உன்மடியில் தூங்கிடவே என் நெஞ்சம் ஏங்கிடுதே. பூங்காற்று இங்கே வந்து புது புது கதைகள் சொல்லித்தான் மெதுவாக மெதுவாக நம்மை சுகமாய் வாழ்த்தியதே. என் இதயம் கொடுத்துத்தான் உன் உயிரில் இடம் பிடித்தே, அம்மாடி உன் போலே அழகிய நானும் கண்டதில்லை. நம்மோட நெஞ்சம் ரெண்டும் காதல் கொண்டு ஆகாயத்தை பறக்கிறதே பறக்கிறதே, இதுதான் வாழ்வின் உல்லாசம். எங்க 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 ஆஹா எங்க 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 எந்த மனசு உங்கிட்ட தொலைஞ்சி போச்சுடி, திரும்பவும் வரவே இல்லையடி. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நாங்கே மாமா போய் சொல்லணும், உண்மையதான் சொல்றோம். நான் தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, என் மாமாவே குறுக்க வந்தாலும் எல்லாரையும் வெட்டி சாச்சிருவேன்னு சொன்னான். அவ்வளவு தூரம் வந்துச்சு அவசியம். ருத்ரா, என் பொண்ணுக்கு நீதா மாப்பிள, நாளைக்கு நிச்சயதார்த்தம். என்ன நாட்டாம ஐயா, இன்னும் ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தட்ட மாத்திக்கங்க ருத்ரா. என்னப்பா என்ன இதெல்லாம்? உனக்கு நிச்சயதார்த்தமா மாப்பிள்ள ருத்ரா? இந்த விஷயத்தை பத்தி என்கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? பொம்பளைங்க கிட்ட கேக்குற பழக்கம் நம்ம வம்சத்திலேயே இல்லமா. அது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். கீதா, இத பாருங்கப்பா, இது என்னோட சொந்த விஷயம். வாய மூடு. முடியாதுப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த தருத்திலே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இத்தனை நாளா நீங்க செஞ்சுகிட்டு இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருந்துகிட்டு இருந்த இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. இல்லாம என்ன செய்ய போற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது அதிகாரம் இல்லைங்க, பாசம். நான் சொல்றத கேளுங்க,
இது வரைக்கும் உங்க பேச்சை நான் மீறினது கிடையாது. ஏன்னா நீங்க எனக்கு கடவுளுக்கு சமானம். உங்களுக்காக என்ன பெத்தவங்களையும் தம்பியையும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். எத்தனை பிரச்சனைகள் எதிரில் வந்தாலும் சோகத்தை மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட நடிச்சுக்கிட்டு அந்த கண்ணீருக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்த. ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை எதிர்த்து பேசாம இருக்கானா அது அவளோட அறியாம இல்ல. தான் புருஷன் சரியான பாதையில போவாருங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீண் போனதுக்கு அப்புறமும் அவ பேசாம இருந்தா முட்டாள்தானோ? அதுக்குதாங்க இன்னைக்கு நான் உங்களை எதிர்த்து பேசுறேன். பசங்க நல்ல வழியில போனா அது பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த அயோக்கிய எனக்கு பொண்ணை கொடுத்துட்டு பாவத்தை மூட்டை கட்டிக்க போறோன்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல போறீங்களா? நீங்க சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இந்த ஊர் ஜனங்களை உங்களை கேட்க வந்தப்போ என் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லைன்னு உங்களை விரட்டி அடிச்சீங்க. நாளைக்கு அதே ஜனங்க உங்க பொண்ணுக்காக கை நிறைய காசை வச்சுக்கிட்டு கியூல நின்னாங்கன்னா அது உங்களால தாங்கிக்க முடியுமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆம்பளை இல்லையா? ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவ ஆம்பளை இல்ல, அவளுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு அருகதையே இல்ல. இன்னைக்கு உன் தங்கச்சியை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ நாளைக்கு உன் பொண்டாட்டியை வச்சு விபச்சாரம் பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நான் பிச்சை கேட்கிறேன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க. இத்தனை வருஷமா உங்க பொண்டாட்டிய நான் குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு வரத்தையாவது கொடுங்க. மாமா, இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தான், அவங்க பேச்ச கேட்டா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏ பூசாரி, வா தட்ட மாத்திக்கலாம், வா கீதா. அட வா ருத்ரா, கைய விடு ருத்ரா. அது எப்படி முடியும் மாமா? நான் இங்க வந்ததே இவ கைய பிடிக்கதானே. வாய முடுறா, மரியாதையா வெளியே போயிடு, இல்லனா கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுவேன். மாமா, இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஏன்னு கேளுங்க, இப்ப இந்த வீடு எனக்கு சொந்தம். என்னங்க சொல்றா? யோ, அந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு சொல்லு. உங்க எல்லா சொத்துக்களையும் ருத்ராவுக்கு எழுதி கொடுத்ததா நீங்களே கழுத்து கொடுத்தீங்க. என்ன மோசம் பண்ணி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு என்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? நான் கையெழுத்து வாங்கினது மோசத்தால் இல்ல, என் தங்கச்சி மேல உங்களுக்கு இருந்த மோகத்தால. எப்படி இருக்கீங்க மாமா? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையா? வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அக்கா, நீயாவது மாமாவுக்கு சொல்லுக்க. மாமா வாங்க, மாமா தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. வாக்கா, வா. அம்மா, அம்மா. என்னடா கஜா?
மாப்பிள்ள உள்ள வாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க முகத்தை பார்த்து பேசுறது கூட எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதை எல்லாத்தையும் நான் எப்பவும் மறந்துட்டேன் மாப்பிள்ள. நீங்க மனம் திருந்தனீங்க, அதுவே போதும். உள்ள வாங்க. வாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. மாமா மா, என்னமா அப்படியே நிக்கிற? அவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. கஜா, வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லடா. நீ அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் இதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போப்பா. மாமா. என்ன கீதா? மாமா, அந்த ருத்ராவும் சிந்தாமணியும் சேர்ந்து, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கடா போறே? லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னமா? கஜா கத்தியை தூக்கிட்டு கோபமா போயிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அம்மா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் போய் பாக்குறேன். மூடுற வாய, கடவுளுக்கு சமமா இருக்கிறவர அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சிந்தாமணி, நான் இதெல்லாத்தையும் செஞ்சது உனக்காகத்தானே? எதுவும் பேசாத. வீடு வாசல் இல்லாம ஒரு ஊரா சுத்திட்டு இருக்கிற நமக்கு இருக்க இடம் கொடுத்து நான் வழி தவறி போனவனு தெரிஞ்சும் அவரோட கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள், அப்படிப்பட்டவரை மோசம் பண்றியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரோட நன்றி கடனை நம்மால தீர்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய மனுஷனை மோசம் பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? சிந்தாமணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ கேக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவும் இல்ல. நான் இப்பவே அங்க போய் அவர்கிட்ட இந்த பத்திரத்தை கொடுத்து அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். போற கைய விடு. மரியாதையா கேக்குறேன், அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து. உயிரே போனால தரமாட்டேன். கொடுக்கலன்னா நீ செத்துருவமா? சுந்தரமூர்த்தி உன்னை கொன்னுட்டான்னு ஊர் முழுக்க போய் சொல்லுவேன். இங்க உன்னை நான் கொல்லுவேன், அங்க அவன் ஜெயிலுக்கு போவான். அந்த கஜா உங்களை போட்டுத்தல்ல, நம்ம ஆளுங்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு என் பரம்பரை எப்பேற்பட்டது நீயே சொல்லுண்ணா. இன்னும் உட்டன்னா செவுத்துல பள்ளி மாதிரி போய் ஒட்டிப்ப. எத்தனையோ பேரை வெட்டி சாச்ச பரம்பரடா இந்த. டேய், பண்ணிக்கு பிறந்தவன நீ மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் ரெண்டு துண்டா வெட்டி கடல்ல தூக்கி போட்டிருப்பண்டா. நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. அண்ணா, இங்க இருக்கிற எல்லாரையும் நீ தான் கொன்னுட்டா. அண்ணா, நீ புடிச்சிருக்கிற கத்தி தான் இங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிடுச்சு.
என்ன அப்படியே தூக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. நீ என்ன இப்படி பயந்து சாவற? நீ யாரு? உன் வம்சம் என்ன? இப்ப சொல்லு, நான் யாரு? வீராபுரம் அழகரசன், ராயல் ஃபேமிலி மாதிரி. மாதிரியா? ராயல் ஃபேமிலியே தான். அதுக்கப்புறம் வேற என்ன? ஐயோ, நீ மன்மத குஞ்சிடா, மன்மத குஞ்சு. அப்ப நீ யாரு? உனக்கு சிஷ்யன். சிஷ்யன்? சரி, காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறதுனால விடுறேன். சரி, இப்ப கீழே போடு, கீழே போடு, சல்யூட் பண்ணு. இப்ப என்ன ஃபாலோ பண்ணு? கம் ஆன். சௌக்ராகிக்கு சல்யூட் வரியா? அம்மா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, மாப்பிள்ள சிந்தாமணியை கொண்டுட்டாருன்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், சார், அந்த சிந்தாமணியை கொலை செஞ்சது எங்கள் மாமா இல்லை, நான் தான். தயவு செஞ்சு எங்கள் மாமாவை விட்டுடுங்க. நீ தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் சொல்றத நம்புங்க. அன்னைக்கு சாராயம் காய்ச்சறதுக்கு துணையாக இருக்குன்னு சொல்லி என்னை அடிச்சல்ல, இப்போ நீயே வசமாக வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட, நான் யாருன்னு உனக்கு காட்டணும். ஏய், 408 சார், அவரை விட்டுட்டு இவனை பிடிச்சி உள்ள போடுங்க. என்ன காரணம் பண்ணுகஜா? நீ முன்கோபக்காரன் தான் வச்ச, ஆனா கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா, நீங்க தப்பு செஞ்சீங்க, செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடணுமே தவிர கொலை பண்ணக்கூடாது. அவசரப்பட்டீங்களே மாமா, அவசரப்பட்டுட்டீங்க. கஜா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. மாமா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. அக்கா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போங்க. வாய மூடு. இல்ல, அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா? இப்போ உன் கழுத்துல தாலிய காட்டு, எவன் குறுக்க வருவான்னு நானும் பார்க்கறேன். இந்த மாதிரி வலு கட்டாயமா தாலி கட்டுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வரே, இவன் உன் கழுத்துல தாலி கட்டுறது உன் கூட குடும்பம் நடத்தி கூத்தடிக்கிறதுக்கு இல்ல, உங்க அம்மா வாய மூடுறதுக்கு. நீ என்ன கண்ணு, ருத்ரா அவன் தங்கச்சியை கொல்றத பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஓடுனல்ல? இப்போ ஓடு பாக்கலாம். ஏ ருத்ரா, மயில மயிலன்னா இறகு போடாது, கட்டியா தாலிய. ஆய் மூடுறா.
சபாஷ் ருத்ரா, அரு அந்த தாலிய. என் பொண்ணோட தாலி மேல கைய வச்சேன், உயிரோட விட மாட்டேன்டா, கொண்டுடுவேன்டா. உன் புருஷன் உயிரோடு இருக்கணும்னா உன் கழுத்தில் இருக்கிற தாலி அறுத்து உன் பொண்ணுக்கு கொடு. Ready?
அப்படியே கேப் விடாம என்ன சாட்சி சொல்ல எனக்கு ஒண்ணுங்கக்கா கஜா, எனக்கு எதுவும் ஆகல மாமா. அம்மா லட்சுமி, உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடலாமா? என்னப்பா சொல்ற? மாமா சொன்னா சரிதான். என்ன மன இன்னும் இங்க இருக்க? நான் பாத்துக்கிற விட நீ போ. என்னடி இப்படி பறக்குற? மாமா வா. மாமா மாமா கஜா, என்ன ஏண்டா இங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள போடா. அவ என்னோட மச்சான் கஜா. மாமா சொன்ன சரி. அடிங் படுறி.